சுயதொழில் செய்வதற்கோ சொந்த காலில் நிற்பதற்கோ வயதும் கல்வியும் ஓர் தடையில்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக தாத்தாவும் 7 வயது பேரனும் சேர்ந்து நடத்தி வரும் ஒரு சிறிய கோழி பண்ணையின் தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகிலுள்ள விட்டிலாபுரம் எனும் கிராமத்தில் 7 வயது சிறுவனும் தன்னுடைய தாத்தாவும் வெற்றிகரமாக சிறிய அளவிலான நாட்டுக்கோழி பண்ணை அமைத்து சிறந்த முறையில் விற்பனையும் செய்து வருகின்றனர். வணக்கம்னா உங்களுடைய பெயர் என்ன, நீங்கள் என்ன ஊர்? என்னுடைய பேர் அருள்தாஸ், விட்டிலாபுரம் செங்கல்பட்டு மாவட்டம். எத்தனை வருடமான இந்த கோழி பண்ணை நீங்கள் வச்சுருக்கீங்க? 2 வருடமா. இந்த கோழி பண்ணையின் மீது உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? நண்பர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், இது போல் கோழி பண்ணை வைச்சா நம்மளுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால் அதை ஆரம்பித்தேன். வேறு ஏதாவது தொழில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஏற்கனவே சன்ரிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சிவில் ஒர்க்கு. என்னென்ன ரக கோழி நான் நீங்கள் வளர்த்துட்டு வரீங்க? இது கடகநாத்து, கைராளி, நாட்டுக்கோழி, வான் கோழி இதெல்லாம் வளர்த்துட்டு வரேன். இந்த ஷெட்டோட நீளம் அகலம் என்னென்ன? இந்த ஷெட்டோட நீளம் வந்து நீட்டு வந்து 45 அடி, அகலம் 15 அடி. இந்த ஷெட்டு போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஆச்சு? 115000 ஆச்சு. 115000. என் பேர் வெற்றி. எங்கள் தாத்தா கூட கோழி பண்ணையில் இருக்கிறேன். ஏன்னா எங்கள் தாத்தா நிறைய கோழியெல்லாம் குத்துருக்காரு. அந்த தினமும் காலையில் வந்து இங்கே வேலை செய்வேன், முட்டைலாம் எடுப்பேன், தீனியெல்லாம் போடுவேன். எனக்கு கோழி ரொம்ப பிடிக்கும். இது வந்து அசோலா தொட்டிக்காக ஆயத்தப்படுத்தினது. இது வந்து 15x10 தொட்டி போல் இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த அசோலான்றது இது இந்த கோழிங்களுக்கு போட்டாக்கா நல்ல ஒரு சக்தியான பொருள். ஒரு நானும் யூடியூப்பில் பார்த்து தான் அதை தேர்ந்தெடுத்து கற்றுக்கினேன். இப்போ அந்த ஒரு வேளை அந்த அசோலா எடுத்து அந்த கோழிகளுக்கெல்லாம் போடுவேன். நல்லா சாப்பிடுது. முட்டை கூட தரமான முட்டையை நாங்கள் எடுக்கிறோம். நல்ல ஒரு பெனிஃபிட்டு. தினந்தோறும் காலையில் ஒரு டைம் எடுத்து அந்த அசோலா போட்டுருவோம். மீதி நேரம் தீவனம் கொடுப்போம். இந்த காலி இடம் என்பது கோழிகளை அடைக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு பகுதி. மீதெல்லாம் காலையில் ஓப்பனாக திறந்து விடுவோம். இது அதை நடமாறத்துக்காக, அது மேயறதுக்காக இந்த காலி இடம் வச்சுருக்கிறோம். மேய்ச்சல் என்பது ஒரு கோழி என்பது நடமாடம் ஒரு ஜீவன் தான். அது அதனால் நம்ம ஒரே இடத்துல அதை வச்சு அடைச்சிருக்கக்கூடாது. அது நார்மலாக நல்லா நடந்தால் தான் அதுக்கு ஒரு ஆரோக்கியம். ஒரே இடத்துல இது வச்சுருந்தா அது பண்ண கோயின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது இயற்கையாக மேயறதுனால நாங்கள் அதை அடைச்சி வைக்கிறது இல்லை. இயற்கையானது தான். மற்ற செயற்கையான உரம் தீவனம் எதுவும் போடுறதில்லை. எல்லாம் இயற்கை தான். சமீபத்தில் ஒவ்வொரு டைமும் ஒரு வேலையில் புல்லெலாம் எடுத்துகிட்டு வந்து அதில் போடுவோம், நல்லா மேயும். அதுக்கு தான் அது நம்ம உள்ளே வச்சு அடைச்சிருந்தா அது சில ஒன்று பட்டு ஒன்று குத்தி கொண்டு இருக்குது. அதனால் நாங்கள் வெளியே விஸ்தாரமாக அது நடமாட விடுறோம். வேறு என்னென்ன தீவனம்னா கோழிகளுக்கு நீங்கள் தந்துட்டுருக்கீங்க? அது அசோலா, இந்த புல், இடையில் வந்து கம்பு போடுவோம். வேலி போட்டால் தான் இதுக்கு ஒரு பாதுகாப்பு. வேலி இல்லைனாக்கா திறந்த வேலியாக எல்லாம் பக்கத்தில் பயிர் வச்சுருக்காங்க, விவசாயம் வச்சுருக்கிறதுனால அந்த இடத்துலாம் உள்ளே புகுந்துடுன்றதுனால இது ஒரு வேலி அடித்து அதை பாதுகாத்து வைக்கிறோம். பக்கத்தில் எல்லாம் விவசாயம் பண்ணுறதுனால நம்ம இதை திறந்து விடும்போது எல்லா இடத்துலையும் போயிடும். அதனால் அது கோழிக்கு வந்து அந்த வேலி அடிக்கிறது ஒரு பாதுகாப்பு தான். அதனால் கோழி பண்ணைக்கு வேலி போடுறது அவசியம். இந்த குண்டு சேவல் பொட்டியும் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ஒன்று அதை அது கூட விட்டுரும் உள்ள. அந்த மேட்டிங் ஆகிறதுனால சேவலுக்கும் பொட்டிக்கும் அதுக்காக இந்த குண்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இது வந்து புரணி போகிற ரூம்பு. இது கோழி குஞ்சு வாங்கியாந்து இதில் வைப்போம். 7 நாள் பொறுத்து இதுக்கு சொட்டு மருந்து விடுவோம். மீதி நாளில் ஒரு 21 நாளில் அதை வெளிப்படுத்திடுவோம். அது வேறு இடத்துல வெளிப்பட்டுருவோம். குண்டு பல்ப் பண்ணுறது இது இந்த கோழி குஞ்சுகளை ஈட்டுக்காக தான் அந்த குண்டு பல்ப் வைக்கிறோம். அதனால் இது ஈட்டு இல்லைனாக்கா அது அப்படியே குளிரில் செத்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
அதனால் அது குண்டு போயில் போய்க்கிறோம். 21 வரைக்கும் அந்தலேயே பூடிங் போட்டு வச்சுருப்போம். 22 நாங்கள் நார்மலாக அந்த கோழிங்களை எப்படி போ பராம அதுமாரி விட்டுருவோம். இது நாட்டுக்கோழி அடக்காக வச்சுருக்கிறோம். இது அடக்காத்து அட வச்சு 15 ஆகிருக்குது. இது வந்து இதோட மேலே வந்து என்னென்னா இது அடப்பு எதுக்காகனா எல்லா கோழிகளும் வந்து மெரிச்சிட போகுதுன்ட்டு இதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் தான் இதுக்கு ரெண்டில் ஒரு அடப்பு வச்சு பண்ணியிருக்கிறோம். டெய்லியும் வந்து காலை 11:30 மேலே வந்து பண்ணைக்கு வருவோம். முட்டாங்க அங்கே இட்டு இருக்கோம். அது 10, 12, 15 10 மேலே தான் முட்டைகள் எடுக்கும். அதை சேகரித்து வைப்போம். இந்த முட்டை வந்து கொஞ்சம் இவ்வளோ நீட்டாக இருக்குது. இதோடைய அர்த்தம் என்ன? எதனால் இவ்வளோ முட்டை நார்மலாக முட்டை இருக்குது, ஆனால் இது இந்த முட்டை லீட்டு வர காரணம் நம்ம அசோலா போடுறோமா, அந்த அசோலா காரணம் அசோலா சாப்பிட்றதுனால தான் இந்த அந்த இந்த கோழி இந்த முட்டை உள்ள லென்த்தில் இடுது. இந்த முட்டைகளை வந்து என்ன கடையில் கேட்டாலும் கொடுத்துடுவோம், இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க எனக்கு முட்டை நாட்டுக்கோழி முட்டை வேணும் அப்படின்னு வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நாங்கள் தான் சில ஒரு வாரத்துக்கு 70-80 இருக்கோம். அதில் 20 விற்றுடுவோம். 50 நான் அழுங்காக்க வச்சுருக்குறோம். ஒரு முட்டை 10 தான் கொடுக்குறோம். கோழி கேட்டாக்கா கறிக்கும் கொடுத்துடுவோம், வளர்ப்புக்கும் கொடுப்போம், லைவாக கொடுக்குறோம். பெட்டை கோழி வந்து 350 கொடுப்போம், சேவல் வந்து 500 கொடுப்போம். நாங்கள் அசோலா போடுறோம், காலையில் அசோலா போடுறோம். அசோலாவோடு சேர்ந்து இந்த கீரையும் மிக்ஸ் பண்ணி போடுவோம். அதுவும் சாப்பிட்றதுனால அந்த கோழிங்களுக்கு நல்ல சத்து. குட்டை வந்து மழை காலத்தில் மழை பெஞ்சால் தண்ணி அப்படியே நீ அந்த குட்டையில் நிற்குது, அதனால் கோழிலாம் வந்து அந்த தண்ணி குடிக்கும். புழு பூச்சிலாம் இருக்குது, அதையும் நல்லா சாப்பிடுது. அதுக்காக தான் அந்த குட்டியை ஆயத்தப்படுத்தி வச்சுருக்குறோம். இந்த வலை ஏன் கட்டியிருக்குன்னா இந்த சீட்டு மேலே அந்த கோழி ஏறாததுக்கும் வெளியே போகாததுக்கு தான் இந்த வலையை கட்டிகிட்டு இருக்கோம். மரம் வச்ச காரணம் என்னன்னாக்கா, கோழி பண்ணணும் நம்மளுக்கு ஆரம்பித்தாவே அந்த கோழிங்க வந்து நெயலை தான் தேடி போவோம். அந்த நெயலுக்காக தான் நம்ம இவ்வளோ மரத்தை வச்சுருக்கோம், கண்ணை வச்சுருக்கிறோம். இது மரமாக உருவான பிறகு இது இந்த நெயிலில் வந்து அந்த கோழிங்கள்லாம் அமர்ந்துருக்கும். அதனால் எப்போதும் பண்ணணும் ஒன்று இருந்தாக்கா அது நெயில் இருக்கணும், அதுக்கு ஒரு மரம் வைக்கணும். அது இருந்தால் தான் அதுக்கு ஒரு அந்த இடத்துல நெயிலில் வந்து அந்த பூச்சி போயெல்லாம் நம்ம பிடிச்சி துன்றதுக்காக தான் அந்த மரம் வச்சுருக்குறோம். நானும் என்னுடைய மனைவி என் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த பண்ணையை நடத்தி கொண்டு வரோம். மாதம் மாதம் நல்ல ஒரு வருமானத்தில் தான் நடத்துக்கிட்டு இருக்கிறோம். நாட்டுக்கோழின்றதே அதிகம் நம்ம கேட்குறேன். நேற்று கூட வந்து 4 கேட்டாங்க நாட்டுக்கோழி வேணாம் அப்படின்னு, கொடுக்க முடியல. நாட்டுக்கோழியும் நாட்டு முட்டையும் கேட்டிருக்காங்க. நம்ம அதிகமாக நம்ம கறிக்கும் இதுவும் கொடுத்துட்டா நம்ம பண்ண நம்மளுக்கு அதை உற்பத்தி கம்மியாகிட்டனதுனால கொடுக்கறது கிடையாது. ஏதோ ஒரு 2 வாரம் 1 வாரம் பொறுத்து கொஞ்சம் ஒரு 2 பொறுத்து கோழி வளர்ந்த பிறகு அதை கொடுப்போம். மீதெல்லாம் நாங்கள் நாட்டுக்கோழி இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நான் டிமாண்டில் தான் இருக்குது. வந்து இப்போத்தி காலகட்டத்தில் எக்ஸாம்பிளாக கறி கோழி தான் எல்லாம் அதிகமாக விரும்புறதில்லை. எல்லாம் வந்து இப்போ வந்து அந்த காலத்தில் நாட்டுக்கோழி சாப்பிட்டாங்க, இப்போ நாட்டுக்கோழிலாம் இப்போ நாட்டுக்கோழி தான் வேணும்னு கேட்குறாங்க. நம்மளால் கொடுக்க முடியல. இருந்தாலும் எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு தொழிலாக இருக்கும் இது.